Hi students, this is Alex here. நமக்கு வந்து demandம் cost functionம் குடுத்திருக்காங்க. இப்போ, output level and price at the profit is maximum அப்படின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கனா, நமக்கு profit maximum எப்போ இருக்கும் அப்படினா, when marginal revenue equal to marginal cost. சோ, இப்போ நமக்கு வந்து P குடுத்திருக்காங்க. அதுல வந்து நம்ம ரெவென்யூ கண்டுபிடிக்கணும் ரெவென்யூ அப்படிங்கிறது p into x அப்ப இது வந்து 497 minus 0.2x இதோட x மல்டிப்ளை பண்ணனும் அப்ப இது வந்து 497 x minus 0.2x ஸ்கொயர் அப்படினு வரும் இது வந்து ரெவென்யூ இப்போ மார்ஜினல் ரெவென்யூ வேணும் அப்படினா இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் dr by dx இதோட டிஃபரன்ஷியேஷன் 497 தான் x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 மைனஸ் இது 2x ஆயிடும் சோ 0.2 into 2x அப்ப டோட்டலா நமக்கு மார்ஜினல் ரெவென்யூ அப்படிங்கிறது 497 மைனஸ் 0.4x அடுத்து காஸ்ட் ஃபங்ஷன் இருக்கு மார்ஜினல் காஸ்ட் வேணும் இதோட டிஃபரன்ஷியேஷன் நம்ம c காப்பி பண்ணிரலாம் 25 x plus 10,000 இப்போ இதுல நம்ம மார்ஜினல் காஸ்ட் அப்படினு போடும்போது dc by dx இதோட டிஃபரன்ஷியேஷன் 25 ஏனா x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 இது கான்ஸ்டன்ட் 0 இப்போ டோட்டலாவே 25 தான் இப்போ நமக்கு வந்து மேக்ஸिमम प्रॉफिट அப்படினு போது மார்ஜினல் ரெவென்யூ மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் சோ 497 minus 0.4x equal to 25 அப்படின் வரும் சு இங்க இருக்குது substitute பண்ணியாத்து இது 0.4x அந்தப்பக்கம் போட்டும் சு 497 minus 25 அப்படின்றது வந்து 0.4x subtract பண்ணா 0.4x equal to after subtraction 472 வரும் இப்பு x அப்படின்றது 472 divided by 0.4 after division x ஓட வேல்யூ வந்து 1180 சோ இவ்ளோ யூனிட்ஸ் சோ क्वेश्चनல கேட்ட ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது அவுட்புட் லெவல் கண்டுபிடிச்சோம் அண்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க பிரைஸ்க்கு நம்ம வந்து இத எடுத்துக்கணும் சோ பிரைஸ் வந்து 497 minus 0.2x இருக்கு இல்லையா So, இதை இங்க எடுத்துக்கலாம் so p is equal to 497 minus 0.2x x ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் so minus 0.2 into 1180 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு இத முதல்ல மல்டிப்ளை பண்ணிரலாம் இது வந்து 236 வருது இத சப்ட்ராக்ட் பண்ணா 261 வரும் சோ நம்ம வந்து ₹261 அப்படின்னு போறோம்